Chennai Avadiyil Mudalamaichar Stalin Pangaetrulla Nigalchiyal Pokuvarathu Baadhikkappattullathu. Desiya Nedunchalaiyil Sumar 2 Mani Neramaga Kanaraga Vaaganangal Niruthi Vaikkappattullathal Vaagana Ottigal Avadikkullaagi Ullanar. Idhu Kuritha Seidhiyaalar Parthiban Valangum Koodudhal Thagavalgalai Ketkalam. Vanakkam Parthiban, idhu Kurithaana Koodudhal Vivarathai Padivu Pannunga. மாலத்தி இந்த சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த இந்து தனியார் கல்லூரியில தமிழக முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்துக்கு கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில உரையாற்றி வந்தார். இதனால் வந்து போக்குவரத்து மாற்றம் என்பது இந்த அம்பத்தூருக்கும் மாவடி பகுதிக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலையில இந்த தேசிய நெடுஞ்சாலையான அந்த புழல் பகுதியிலிருந்து வானகரத்துக்கு செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை டெலிபோன் மேம்பாலத்தின் மேல் பகுதியில கனரக வாகனங்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் நிறுத்தி வைத்திருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்திருக்கிறார். குறிப்பாக அந்த கனரக வாகனங்களில் பால் அதாவது இந்த ஆவின் பால் பண்ணிக்கிறது செல்லக்கூடிய பால் வாகனங்கள் அதனைத் தொடர்ந்து இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு செல்லக்கூடிய காய்கறி வாகனங்கள் சுமார் 200க்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் நிறுத்தி வைத்து சுமார் 2 மணி நேரமாக வாகன ஓட்டிகள் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை தெரிகிறது, இரண்டு பகுதிகளிலுமே வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து சுமார் 2 மணி நேரம் நம்ம அவங்களை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இந்த பகுதியில நாங்கள் வந்து 2 மணி நேரமா காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் வருகை எப்பொழுதும் இருந்தாலும் அந்த பகுதியில போர்ட்டோக்கால் மூலமாக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்படும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து எந்த விதத்திலும் வந்து பாதிப்பு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் வந்து போர்ட்டோக்கால் செய்ய வேண்டும். ஆனால் தற்பொழுது முதலமைச்சர் வருகைக்காக இந்த ஆவடி மாநகர போலீசார்கள் வந்து தொடர்ந்து சுமார் 2 மணி நேரம் வாகன ஓட்டிகளை நிறுத்தும் பணியில ஈடுபட்டுள்ளார். இது ஒரு பகுதியாக பார்க்கப்பட்டாலும் தாம்பரம் பகுதியிலிருந்து இந்த வானகரம் பகுதியிலிருந்து புழல் செல்லக்கூடிய சாலையிலும் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு சுமார் அந்த சாலையில் செல்லக்கூடிய நெடுஞ்சாலை முழுவதும் கனரா வாகனம் நிறுத்தி வைக்கிறதால் அதிவேகத்தில் வந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்து விபத்து ஏற்படுகிற சூழ்நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை வந்து பலமுறை இந்த மாதிரி போர்ட்டோக்கால் செய்யும் போது பொதுமக்கள் வந்து பல இன்னல்கள் சந்தித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அல்லது இருந்த போதிலும் 2 மணி நேரமாக கடும் வெயில வந்து வாகன ஓட்டிகளை வந்து காத்துக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கு. இதை வந்து தமிழக அரசு வந்து ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இது அலட்சியம் காட்டுவதாக வந்து இந்த வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மாலதி பார்த்திபன் தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.